ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாடிப்படி அமைக்கிறதுக்கு வந்து நமக்கு எவ்வளவு வந்து இடம் வேணும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ அதை பத்தி தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம். ஸோ மாடிப்படி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒரு தளத்துலேருந்து இன்னொரு தளத்துக்கு போறதுக்கு நம்ம அந்த வழியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அது வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நாளைக்கு மேலே மாடியில் வீடு கட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி ஏறி இறங்குறப்போ நமக்கு வந்து நிறைய பின்விளைவுகள் வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால மாடிப்படி அமைக்கும் போது கரெக்டான ஸ்பேசிங்கில் கரெக்டான அளவில் வந்து நம்ம மாடிப்படி அமைச்சே ஆகணும். ஸோ அப்படி அமைத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்க முடியும். ஒருவேளை வந்து நம்ம தப்பாக அமைச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அதை ரெண்டாவது ரீஒர்க் பண்றப்போ அதிகமான செலவுகள் வந்து பிடிக்கக்கூடியது. ஏன்னா அந்த மாடிப்படி வந்து நம்ம ஒரு வேஸ்ட் ஸ்லாப் அப்படின்னு ஒன்று போடுவோம். ஸோ ஸ்லாப் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நேராக ஸ்லாப் போடாம நம்ம கிராஸாக ஸ்லாப் போட்டிருப்போம். அந்த ஸ்லாப் எல்லாத்தையும் இடிச்சு அதுக்கு மேலே வந்து படி கட்டியிருப்போம். அது எல்லாத்தையும் இடிச்சு திரும்ப வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ரொம்ப செலவுகள் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம அமைக்கிறப்பவே வந்து ப்ராப்பராக வந்து அமைக்கணும். சரி, இப்போ வந்து ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப்ஸுக்கு ஒரு ஸ்டேர்கேஸுக்கு என்ன இடம் வேணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேர்கேஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கிராஸாக வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்லாப் போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் பேஸ் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டாக் லெக்டு ஸ்டேர்கேஸ், அதாவது ஒரு வழியில் ஏறி அதுக்கப்புறம் வந்து திரும்பி மறுபடியும் வந்து மேலே ஏறதான் வந்து டாக் லெக்டு ஸ்டேர்கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறனா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீளம் வந்து அதிகமாக பிடிக்கும். ஸோ அந்த நீளத்தை அதிகமா பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டாக் லெக்டு ஸ்டேர்கேஸ், அதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து மேற்க பார்த்து ஏறணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் திரும்ப வந்து தெற்கையோ இல்ல வந்து நம்ம வடக்கையோ திரும்பி அதுக்கப்புறம் வந்து கிழக்கு பார்த்து மேல ஏறுவோம். சோ அதுதான் வந்து நம்ம டாக் லெக்டு ஸ்டேர்கேஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பேஸ் ஸ்லாப் இருக்கும். அதுக்கப்புறம் லேண்டிங், அதாவது நம்ம ஏறி போய் ஒரு இடத்துல நின்னு திரும்புறோம்ல, அதுதான் வந்து நம்ம லேண்டிங் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் அப்படின்னு சொல்றோம், அதாவது ஒரு படியோட நமக்கு வந்து எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படிங்கறதும், அதே மாதிரி த்ரெட், நம்ம பாதம் வைக்கிறோம்ல, அந்த பாதம் வைக்கிறது வந்து எவ்வளவு சைஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து கம்பேர் பண்ணி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து டிசைனே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஃப்ளோரோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஃப்ளோரோட ஹைட் வந்து ஒரு 10 அடி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஒரு படியோட அளவு எவ்வளோ வைக்கிறோம். ஒரு படி பார்த்தீங்க அப்படின்னா, ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் வந்து நமக்கு வந்து ஒரு 5 வைக்கலாம், இல்லை 6 வைக்கலாம், இல்லை வந்து மேக்ஸிமம் போனீங்க அப்படின்னா 7 வைக்கலாம். அதுக்கு மேலே கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து ரொம்ப நெட்டு கொத்தலாக இருந்தது அப்படின்னா படி ஏறுறக்கு சிரமமாக இருக்கும். அதனால 6 நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து 10 அடி ஏறுறக்கு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 10 அடி மேல போகணும் அப்படின்னா நமக்கு 20 தேவைப்படும். சோ 20 தேவைப்படுறது அப்படின்னா, நம்ம வந்து கால் வைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, மினிமம் வந்து 10 இருக்கணும், இல்ல வந்து 11 வந்து வச்சுக்கலாம். இல்ல 10 மினிமம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் வச்சு போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். நாளைக்கு வந்து நம்ம ஒரு வயசானவங்களா ஏறுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பொறுமையா தான் ஏறுவாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து கால் வந்து நமக்கு ஒரு அவங்க பாதை வந்து ஒரு 10 நம்ம வச்சாதான் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து 10 வச்சுக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு நீளம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு படியோட லேண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வச்சிருக்கணும். போய் இன்னும் திரும்பறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வச்சிருப்போம். அந்த 3 இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 8 நமக்கு இருக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ மாடிப்படி கட்டுறதுக்கு நமக்கு நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 12.5 நமக்கு கண்டிப்பாக வேணும், இல்லை 13 நமக்கு கண்டிப்பாக நீளம் வேணும். அடுத்தது வந்து அகலம். ஸோ அகலம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு படி வந்து நமக்கு அகலம், அதாவது நம்ம ஒரு இடத்துல ஏறி அதுக்கப்புறம் திரும்பி மறுபடியும் மேலே ஏறுறோம். அப்படி பார்க்குறப்போ ஒரு ஏறுறது பார்த்தீங்க அப்படின்னா 3 வச்சிருக்கணும், இன்னொரு சைடு வந்து 3 வச்சுக்கணும். அப்போது அகலம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு ஒரு 3 இந்த சைடு ஒரு 3 பார்க்குறப்போ 6 இருக்கணும். ஸோ அப்போது ஒரு படி கட்டணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ரூம் சைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு 13 இல்லை 12.5 அந்த ரேஞ்சிலையும், அதுக்கப்புறம் அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 6 6.5 வரைக்கும் கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, படி வந்து நம்ம நார்மலாக ஏறி போய் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு படியை வந்து கட்ட முடியும். இதுக்கு கம்மியான குறைவான இடத்துல படியை கட்டினீங்க அப்படின்னா, நம்மளோட ரைஸ் வந்து அதிகமாயிரும், அதாவது உயரம் வந்து அதிகமாயிரும், இல்லை வந்து நமக்கு அகலம் வந்து குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஒரு ஸ்டேர்கேஸ் நம்ம டிசைன் பண்றப்போ வந்து ப்ராப்பரா டிசைன் பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.